வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோஸும் போய் பார்த்துக்கோங்க ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அண்ட் இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் லிட்டில் பிட் வேக் கான்செப்ட் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் இட் இஸ் மச் ஈஸியர் ஒன்லி ஸோ டோன்ட் வரி அபவுட் த கான்செப்ட் பெஞ்ச் மார்க்கிங்னால் என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ்ஸை இன்னொரு பிஸ்னஸ் கூட கம்பேர் பண்ணுறது அப்படி இல்லை அப்படின்னா அதே பிஸ்னஸ் ப்ராசஸ்ஸை அதுக்குள்ளே இருக்க இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறது தான் பெஞ்ச் மார்க்கிங் அதோட மீனிங் ஸோ இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங்னா வேர்ல்டு வைடில் இருக்க கண்ட்ரீஸ்க்குள்ளே இருக்க ஆர்கனைசேஷன்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது தான் வந்து இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்கிங் ஸோ பெஞ்ச் மார்க்கிங் இஸ் கம்பேரிங் ஒன்ஸ் பிஸ்னஸ் ப்ராசஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ்னால் வந்துட்டு அளவுகோல் ஸோ என்ன வந்து பர்ஃபார்மன்ஸோட அளவு என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் டூ இண்டஸ்ட்ரி பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃப்ரம் அதர் கம்பெனிஸ் ஸோ மற்ற கம்பெனி கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் தேர் ஆர் ஃபோர் ப்ரைமரி டைப்ஸ் ஆஃப் பெஞ்ச் மார்க்கிங் இன்டர்னல் காம்படிட்டிவ் ஃபங்க்ஷனல் அண்ட் ஜெனரிக் இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங்னா என்ன அப்படின்னா இஸ் அ கம்பேரிசன் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராசஸ் டு அ சிமிலர் ப்ராசஸ் இன்சைட் தி ஆர்கனைசேஷன் ஸோ ஒரு பிஸ்னஸ் ப்ராசஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே இருக்க இன்னொரு பிஸ்னஸ் ப்ராசஸ் சிமிலர் பிஸ்னஸ் ப்ராசஸ் ரெண்டு ப்ராசஸை கம்பேர் பண்ணி பார்க்குறது இன்டர்னல் பெஞ்ச் மார்க்கிங் காம்படேட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் இஸ் அ டேரக்ட் காம்படேட்டார் டு காம்படேட்டார் கம்பேரிசன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சர்வீஸ் ப்ராசஸ் ஆர் மெத்தட் ஸோ ஒரு காம்படிட்டர் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற காம்படிட்டர்ஸ் இப்போ சோப்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹமாம் இருக்குது அண்ட் டவ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு காம்படிட்டர் ரெண்டுமே சோப் தான் சேம் ப்ராடக்ட் தான் பட் இவங்களுக்குள்ள என்ன காம்படிஷன் இருக்குது என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ப்ரைஸ் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியஸ் ப்ராடக்ட்ஸை கம்பேர் பண்ணுறது காம்படேட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் ஸோ அந்த ப்ராடெக்ட் அண்ட் அவங்க கொடுக்குற சர்வீஸ் அவங்களோட ப்ராசஸ் அவங்களோட மெத்தட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்குறது காம்படேட்டிவ் பெஞ்ச் மார்க்கிங் நெக்ஸ்ட் வந்து ஜெனரிக் கான்செப்ட் இஸ் ரிலேட்டட் டு த ஓவர் ஆல் ஆஃப் அ சூசன் யூனிட் ஆஃப் எம்என்சி ஆர் பிஸ்னஸ் ஸோ ஜெனரிக் அப்படின்றது ஒரு ஓவரால் பர்ஃபார்மென்ஸ் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ சோசன் யூனிட் அப்படின்றது எந்த யூனிட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இப்போ எம்என்சியில் வந்து ரெண்டு எம்என்சி இருக்குது விப்ரோ இருக்குது இன்ஃபோசிஸ் இருக்குது அப்படின்னா இன்ஃபோசிஸையும் விப்ரோவையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது பி சோசன் யூனிட் ஆஃப் எம்என்சி ஆர் பிஸ்னஸ் இதில் ரெண்டு தனி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறது ஜெனரிக் கான்செப்ட்

செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட பெர்ஃபார்மன்ஸ் மேட்ரிக்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோ அவங்க அவங்களோட பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த அளவுக்கோள் எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் சூஸ் கம்பெனிஸ் ஆர் இன்டெர்னல் ஏரியாஸ் டு பெஞ்ச்மார்க் ஸோ எய்தர் வி ஆர் கோயிங் டு கம்பேர் த கம்பெனிஸ் ஆர் த இன்டர்னல் ஏரியா கம்பேர் பண்ண போகிறோமா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கணும் கலெக்ட் டேட்டா ஆன் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும் ஆன் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் த டேட்டா அண்ட் ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ அது டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணணும் ஃபுல்லாக வந்து நம்ம கோத்ரூ பண்ணணும் அதுக்கப்புறம் இதில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எப்படிலாம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸோ இல்லை இந்த சர்வீஸோ இந்த ப்ராசஸ்ஸையோ வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணலாம் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் பெஞ்ச் மார்க்கிங் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு ஸோ இப்போ தான் நம்ம வந்து உள்ளே போக போகிறோம் ஸோ இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லும் போது எல்லா கண்ட்ரீஸையும் நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஷியா ஏஷியன் கண்ட்ரீஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணோம் ஸோ ஏஷியன் கண்ட்ரீஸ் வந்து ஃபார்ட்டி எயிட் ஏஷியன் கண்ட்ரீஸ் இருக்குது ஸோ ஆன் த ஹோலாக நம்ம ஏஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இண்டிபெண்ட் டேரக்டர் ஆர் அ ரெக்வயர்மெண்ட் ஃபார் லிஸ்டட் கம்பெனி இன் ஆல் ஏஷியன் எக்கனாமிக்ஸ் வேர் மோஸ்ட் ரெக்வயர்ட் அட்லீஸ்ட் ஒன் தேர்ட் ஆஃப் த போர்ட் டு பி இண்டிபெண்ட் ஸோ இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க ஃபார் ஆல் த லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லா லிஸ்டட் கம்பெனிஸ் இன் ஆல் ஏஷியன் எக்கனாமிக்ஸ் ஏஷியன் எக்கனாமிக்ஸில் இருக்க லிஸ்டட் கம்பெனிஸ் லிஸ்டட் கம்பெனிஸ்னால் த கம்பெனிஸ் விச் டேக்ஸ் ப்ளேஸ் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்கணும் ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது நிறைய பிஸ்னஸ் இருக்குது எல்லாரும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிருக்காங்களா அப்படின்றது வந்து கொஸ்டின் மார்க் தான் ஸோ லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா தெர் இஸ் அ ரெக்வைர்மெண்ட் ஃபார் இண்டிபென்டென்ட் டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுற டேரக்டர்ஸ் வந்துட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இண்டிபெண்ட் டேரக்டர்ஸாக வந்து இருக்கணும் அப்படி இருக்கிற இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் வந்துட்டு ஒன் தேர்ட் ஆஃப் த போர்டு டு பி இண்டிபெண்ட் இந்த ஏஷியன் எக்கனாமிக்ஸில் இருக்க இந்த கம்பெனிஸில் வந்துட்டு ஒன் தேர்ட் போர்டு டேரக்டர்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த டுவெண்டி டுவெல் சிங்கப்பூர் கார்பரேட் கவர்னன்ஸ் கோட் ரெக்கமெண்ட்ஸ் அ மெஜாரிட்டி ஆஃப் இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் ஒன் த சேர்மன் ஆஃப் த போர்டு இஸ் நாட் இண்டிபெண்ட் ஸோ வந்துட்டு சேர்மன் போர்டோட சேர்மன் வந்து இண்டிபெண்ட்டாக இல்லைன்னா கூட மெஜாரிட்டி ஆஃப் த இண்டிபெண்ட் டைரக்டர் வந்து இருக்கணும் அந்த ஆர்கனைசேஷனில் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா சேர்மன் வந்து இண்டிபெண்ட்டாக இல்லைனா கூட அப்படின்னு வந்து ஸ்பெசிஃபையாக சொல்லியிருக்காங்க கமிட்டிஸ் ஆஃப் போர்டு சச்சஸ் ஆடிட் ஸோ நிறைய கம் கமிட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ என்னென்ன கமிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஆடிட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமிட்டி இருக்குது ரெனிமரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமிட்டி இருக்குது அண்ட் போர்டு நாமினேஷன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கமிட்டிஸ் வந்து இருக்குது ஸோ கமிட்டீஸ் ஆஃப் போர்டு சச்சஸ் ஆடிட் ரெனிமரேஷன் அண்ட் போர்ட் நாமினேஷன் ஆர் ரெக்குவயர்டு இன் ஆல் ஏஷியன் கண்ட்ரீஸ் எக்ஸப்ட் வியட்நாம் வியட்நாமும் வந்து ஒன் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரி வியக்நாம் வந்து சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ அந்த வியட்நாமை தவிர மற்ற இருக்க எல்லா ஏஷியன் கண்ட்ரிஸ்லையும் வந்துட்டு ஆடிட் ரெனிமரேஷன் அண்ட் போர்ட் நாமினேஷன் இந்த கமிட்டீஸ்லாம் வந்து ரெக்வயர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இன் சைனா த ஆடிட் கமிட்டி இஸ் டு பி கம்போஸ்ட் ஆஃப் இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் ஒன்லி ஸோ சைனாவும் வந்து ஒன் ஆஃப் த ஏஷியன் கண்ட்ரி ஸோ இங்கே வந்துட்டு ஆடிட் கமிட்டி என்னவாக இருக்குது அப்படின்னா இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் மட்டும் கொண்ட ஒரு ஆடிட் கமிட்டியாக வந்து இருக்கு இஸ் டு பி கம்போஸ்ட் ஆஃப் இண்டிபெண்ட் டேரக்டர்ஸ் ஒன்லி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யுஎஸ்ஏ ஸோ இங்கே வந்துட்டு த கவுன்சில் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டார் சிஐஐ கார்பரேட் கவர்னன்ஸ் பாலிசி ஸ்டேட் தட் அட்லீஸ்ட் டூ தேர்ட் ஆஃப் த டேரக்டர் ஷுட் பி இண்டிபெண்ட் அங்கே வந்து ஒன் தேர்ட் ஆஃப் வந்து அட்லீஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இங்கே வந்துட்டு ஏஷியனில் பார்த்தோம் இங்கே வந்துட்டு யூஎஸ்சில் வந்துட்டு டூ தேர்ட் ஆஃப் த டேரக்டர்ஸ் ஷுட் பி இண்டிபெண்ட் அப்படின்னு பா பார்க்குறோம் ஸோ ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம் சரிங்களா

ஆடிட் கமிட்டி அண்ட் காம்பன்சேஷன் கமிட்டி ரெக்வயர்ட் பை என் ஒய்எஸ்சி என் ஒய்எஸ்சி அப்படின்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ரெக்வயர்டாக இருக்குது இந்த மூணு கமிட்டியும் டு பி கம்போஸ்ட் என்டயர்லி ஆஃப் இண்டிபெண்ட் டேரக்டர் அது எப்படி இருக்கணுமா எல்லாமே வந்து இண்டிபெண்ட் டேரக்டர்ஸாக இருக்கணும் அந்த கமிட்டிஸ் எல்லாத்துலையுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜி டுவெண்ட்டி OECD, G20 OECD அப்படினா என்ன அப்படினா, G20 நா இது வந்து group of 20 அப்படின் சொல்றோம் so group of 20 uh, is a premier international forum இங்க வந்து group of uh, 20 organizations வந்து இருக்கு இது வந்து ஒரு forum for global economic corporation so global economic, global wise economic uh, cooperation கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஜி டுவெண்ட்டியாக இருக்குது குரூப் ஆஃப் டுவெண்ட்டி கண்ட்ரீஸாக வந்து இது இருக்குது ஸோ ஓஇசிடி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜி டுவெண்ட்டி அண்ட் ஓஇசிடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களோட ப்ரின்ஸிபிள்ஸ் என்கரேஜ் ஃபார்முலேஷன் ஆஃப் நாமினேஷன் கமிட்டி டு என்ஷூர் ப்ராப்பர் கம்பைலன்ஸ் இந்த நாமினேஷன் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்களே அந்த ஃபார்மேஷன் எப்படி இருக்கணுமா டு என்ஷோர் ப்ராப்பர் கம்பைலன்ஸ் வித் எஸ்டாப்ளிஷ்டு நாமினேஷன் ப்ரொசீஜர் ஸோ அவங்க ஃபார்ம் பண்ணக்கூடிய இந்த நாமினேஷன் கமிட்டி ப்ராப்பராக இருக்கணும் ப்ராப்பர் கம்பைலன்ஸாக இருக்கணும் வித் எஸ்டாப்ளிஷ் நாமினேஷன் ப்ரொசீஜர் நாமினேஷன் ப்ரொசீஜர் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா டு ஃபெசிலிட்டேட் அண்ட் குவாடினேட் த சர்ச் ஃபார் balanced and qualified board ஒரு balanced and qualified board நாம் create பண்ணனும் அப்டினா இவுங்க create பண்ணக்குடியா இந்த nomination committee எப்படி இருக்குணும் established nomination procedure இனங்க இருக்குணும் அப்டின் சொல்லி சொல்றாங்க formulation for various committees so என்னன committees வந்து form அப்படினா audit committee where we will get all the reports and records of ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் advisory கமிட்டி அட்வைசரி கமிட்டியில் வந்துட்டு நம்மளுக்கு advices வந்து கிடைக்கும் லைக் எப்படி வந்து ஆர்கனைசேஷனை வந்து பெருசு படுத்தலாம் அண்ட் எக் எப்படி expand பண்ணலாம் எப்படி வந்து டெக்னாலஜியை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய ஃப்ரம் ஃபினான்ஷியல் அட்வைஸ் டு த மேனேஜரல் அட்வைஸ் எல்லாமே வந்துட்டு டாப் டு பாட்டம் அட்வைஸஸ் கொடுக்கறதுக்காக இந்த அட்வைசரி கமிட்டி இருக்கும் அண்ட் நாமினேஷன் அண்ட் ரெனிமரேஷன் கமிட்டி நாமினேஷன் நாமினேஷன் ஏன் வந்து சொல்கிறோம் அப்படின்னா எல்லா ஒரு செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்து நாமினேட் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கொண்டு வருவாங்க அந்த ப்ராசஸ் தான் வந்து நாமினேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம் ரெனிமரேஷன் கமிட்டி அதுக்குனால் என்னென்ன எப்படிப்பட்ட ரெனுமரேஷன் கொடுக்கணும் ரெனுமரேஷன்னா வந்துட்டு இட்ஸ் நத்திங் அபவுட் த சாலரி ஆர் த இன்சென்டிவ் எப்படி வேணால் சொல்லலாம் ஸோ வாக்கு ஏற்ற மாதிரி ரெனிமரேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் அது வந்து எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த நாமினேஷன் அண்ட் ரெனுமரேஷன் கமிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டேக் ஹோல்டர் ரிலேஷன்ஷிப் கமிட்டி ஸ்டேக் ஹோல்டர் த பர்சன் இன்வால்வட் இந்த பிஸ்னஸ் எல்லாரையுமே வந்து நம்ம ஸ்டேக் ஹோல்டர்னு சொல்லுவோம் இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தனியாக வந்து ஒரு கமிட்டி ஸோ இதெல்லாம் ஃபார்முலேஷன் ஆஃப் வேரியஸ் கமிட்டிஸ் இந்த மாதிரி கமிட்டீஸ்லாம் வந்து இருக்குது யூஎஸ்ல தி யூஎஸ் நேஷ்னல் அசோசியேஷன் ஆஃப் கார்பரேட் டைரக்டர் என்ஏசிடி ரெக்கமெண்ட்ஸ் தாட் த கவர்னன்ஸ் கமிட்டி ஷுட் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்ஷோரிங் தட் அ ப்ராசஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் த போட் டு ரொட்டீன் அஸ்எஸ் இட்ஸ் ஓன் பர்ஃபாமன்ஸ் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கார்ப்ரேட் கவர்னன்ஸ் இருக்குது கவர்னன்ஸ் கமிட்டி இருக்கு இல்லையா அதுதான் வந்து ரெஸ்பான்சிபிள் எதுக்கு அப்படின்னா டு ஃபார்முலேட் தி ரொட்டீன் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த போர்டு அந்த போர்டோட ரொட்டீன் பெர்ஃபார்மன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை அப்படின்னா அசஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இட்ஸ் கமிட்டி கமிட்டியோட பெர்ஃபாமன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் டேரக்டரோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணால் தான் செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து நடத்த முடியும் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா டு கண்டெக்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் ஸோ அதுக்காக இந்த அசோசியேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது யூரோப் யூரோப் கமிஷன் அர்ஜ் மெம்பர் ஸ்டேட் டு ஹாவ் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் ஆர் சுப்பீரியர் டைரக்டர் ஆன் போர்ட் ஸோ யூரோப் க கமிஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்க மெம்பர் ஸ்டேட்ஸ் ஸோ ஒரு கண்ட்ரியில் எல் நிறைய ஸ்டேட்ஸ் இருக்கும் ஸோ எல்லா மெம்பர்ஸ் ஸ்டேட்டும் வந்துட்டு நம்பர் ஆஃப் சஃபிஷியன்ட் இண்டிபெண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சூப்பர்வைசரி டைரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அங்கே வந்துட்டு யூஎஸ்லேயும் வந்து யூஎஸ் அண்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் பார்த்தோம் அப்புறம் டூ தேர்ட் பார்த்தோம் இங்கே என்ன பார்க்குறோம் கம்பேரிங் டு தட் எல்லாமே கம்பேரிசன் தானே ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் நான் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சூப்பர்வைஸ்டரி போர்ட் டைரக்டர்ஸ் ஆன் போர்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா மெம்பர் ஸ்டேட்லேயுமே த லேட்டஸ்ட் பிரின்சிபல் என்கரேஜ் த ப்ராமினன்ட் ரோல் ஆஃப் இண்டிபெண்ட் போர்டு மெம்பர்ஸ் இன் ஸ்டேட்ஸ் தட் இட் இஸ் அ குட் ப்ராக்டிஸ் வேர் ரெனுமரேஷன் பாலிசி அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் கியூ எக்ஸிக்யூட்டிவ் கீ எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இஸ் ஹேண்டில்டு பை ஸ்பெஷல் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் மெம்பர்ஸ் இருக்கும் போது எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கும் குட் ப்ராக்டிசஸ் வேர் ரெனுமரேஷன் பாலிசி நல்லாயிருக்கும் போர்ட் மெம்பர்ஸ் அண்ட் கியூ எக்ஸிக்யூட்டிவ் ஹேண்டிலிங் எல்லாமே வந்து நல்லாயிருக்கும் பை ஸ்பெஷல் கமிட்டி எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் கமிட்டி வச்சு வச்சு நம்ம பார்த்துக்கும் போது

மேக்ஸிமம் இருக்கணும் மெஜாரிட்டி இண்டிபெண்ட் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹேவ் டேக்கன் ஸ்டெப் டு மெயின்டைன் த ரேஷியோ ஆஃப் ஃபீமேல் போர்டு ரெப்ரஸன்டேஷன் ஸோ எல்லோரும் வந்து ஃபீமேல் போர்டு ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருக்கணும் ஃபீமேல் போர்டு ஆஃப் டேரக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப வந்து கீனாக வந்து இருக்காங்க சோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஐடியாஸ் வந்து கிடைக்கும் ப்ரீ டிட்டர்மைண்ட் அண்ட் மெஷரபிள் பர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியா இன்க்ளூடிங் க்ரைட்டீரியா ஆஃப் நான் ஃபினான்ஷியல் நேச்சர் நான் ஃபினான்ஷியல் அசோசியேஷன்லேயும் கூட ஃபீமேல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த யூகே கார்ப்ரேட் கவர்னன்ஸ் கோட் ரெக்கமெண்ட்ஸ் எவாலுவேஷன் ஆஃப் போர்ட் ஆஃப் எஃப்டிஎஸ்சி த்ரீ ஃபிஃப்டி கம்பெனிஸ் டு பி எக்ஸ்டர்னலி ஃபெசிலிட்டேட்டட் அட்லீஸ்ட் எவ்ரி த்ரீ இயர்ஸ் தி யூரோப்பியன் கமிஷன் ஹேஸ் ப்ரப்போஸ்ட் லெஜிஸ்லேஷன் தட் குட் ரெக்வயர் நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் டு பி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் விமென் பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி அப் ஃப்ரம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் இன் ட்வென் ட்வெண்ட்டி தேர்ட்டீன் ஸோ இப்போ வந்து ட்வென் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து சிக்ஸ்டீன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டியில் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டினில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்துச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் விமன் டேரக்டர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜப்பான் நோ கம்மிங் டு ஜப்பான் இன் ஏர்லி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் அனவுன்ஸ்ட் த கோல் ஆஃப் இன்க்ரீஸிங் த பர்சன்டேஜ் ஆஃப் விமன் இன் எக்ஸிக்யூட்டிவ் positions at Japanese company to 30% by 2020. இங்க டுவெண்ட்டி இங்கே வந்துட்டு இண்டிபெண்ட் டைரக்டர்ஸ் அப்படிலாம் சொல்லலை இவங்க என்ன வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா டூ Japanese Prime Minister பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கோல் ஆஃப் இன்க்ரீஸிங் த percentage இவங்களோட கோல் என்ன அப்படின்னா women uh, executives வந்து இருக்கணும் தேர்ட்டி வந்து எல்லா கம்பெனிஸ்லேயுமே வந்து விமன் executive இருக்கணும் ஹையஸ்ட் பொ பொசிஷனில் இருக்கணும் ஹை பொசிஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யூகே யுகேயில் யூகே பிஸ்னஸஸ் ஹேட் வாலண்ட்ரி டார்கெட் ஃபர்ஸ்ட் செட் இன் டுவெண்ட்டி லெவன் தட் இஸ் டு ஹாவ் வாலண்ட்ரியாக இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் விமன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் எஃப்டிஎஸ்சி எஃப்டிஎஸ்சினா வந்துட்டு ஃபினான்ஷியல் டைம்ஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ அந்த இடத்துல 25 ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃப் வந்து இருக்கணும் Executives வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாலண்டரி டார்கெட் வந்து இவங்க ஃபஸ்ட்டே வந்து வச்சிட்டாங்க இன் டூ Canada at டுவெண்ட்டி லெவன் நெக்ஸ்ட் two அட் த ஃபெடரல் லெவல் டூ பில்ஸ் ஆர் impose 40

ஆஃப் ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் பை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்குள்ளே இதை நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐபிஜிசி ஐபிஜிசினால் வந்துட்டு பிரேசிலின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கார்ப்ரேட் கவர்னன்ஸ் தான் வந்து ஐபிஜிசி அப்படின்னு சொல்கிறோம் கோட் ஆஃப் பெஸ்ட் ப்ராக்டிஸ் இவங்க தான் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அ ஃபார்மல் எவாலுவேஷன் ப்ராசஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த போர்டு ஆஃப் இண்டிவிஜுவல் டைரெக்டர்ஸ் அண்ட் சிஇஓ சிஇஓ இண்டிவிஜுவல் டேரக்டர்ஸோட பெர்ஃபார்மென்ஸை ஃபார்மில் வந்து எவாலுவேட் பண்ணணும் ரொம்ப கீனாக வந்து எவாலுவேட் பண்ணணும் அண்ட் த ப்ராசஸ் டு பி கண்டக்டட் பை த சேர்மேன் சேர்மேன் வந்து என்னென்ன ப்ராசஸ் கண்டக்ட் பண்ணுறாரு அதையும் வந்து நம்ம பார்க்கணும் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் அவுட்ஸைடர் டு மேக் த ப்ராசஸ் மோர் எஃபெக்டிவ் வெளியேருந்து அவுட் சைடர்ஸ் கொடுக்குற பார்ட்டிசிபேஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எவாலுவேட் பண்ணணும்

எவால்வேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் ஃப்ரென்ச் பார்லிமெண்ட் அடாப்டட் அ பில் தாட் ரெக்வயர்ட் பப்ளிக் கம்பெனி மேக்கிங் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மில்லியன் யூரோஸ் இன் டர்ன் ஓவர் அண்ட் எம்ப்ளாயிங் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் டு ஹேவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபீமேல் போர்ட் ரெப்ரஸண்டேஷன் பை ட்வென் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ இந்த புக் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் தான் வந்துச்சு அண்ட் அப்போது வந்து இருக்க சென்சஸ் படி தான் இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெஞ்ச் பார்லிமெண்ட் அடாப்டட் பில் தட் ரெக்வைர்ஸ் பப்ளிக் கம்பெனிஸ் மேக்கிங் அட்லீஸ்ட் ஃபிஃப்டி மில்லியன் யூரோஸ் வந்து டேர்ன் ஓவர் பண்ணணும் அப்படின்றது அவங்களோட எய்மாக வந்து இருந்திருக்கு அண்ட் டேர்ன் ஓவர் ஃபிஃப்டீன் மில்லியன் பண்ணணும் அண்ட் அது கூட வந்து மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸ் டு ஹேவ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸில் சும்மா ஒரு சென்சஸ் தான் சொல்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ஒர்க்கர்ஸில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து போர்ட் ரெப்ரஸன்டேஷன் ஃபீமேலாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பை டூ தௌசண்ட் செவன்டீன் நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனி ஜெர்மனியில் இன் நவம்பர் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஜெர்மனி கிறிஸ்டியன் டெமோக்ரேட்ஸ் அண்ட் சோஷியல் டெமோக்ரேட்ஸ் அக்ரீட் ஆன் அ ஜெண்டர் குவாட்டா ஆன் சூப்பர்வைசரி போர்ட் வேர் இஷூவர் ஷுட் குட் பி ரெக்வய் டு ஹாவ் விமன் கம்ப்ரைஸ் 30% பர்சன்டேஜ் ஆஃப் non-executive director பை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் of தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் விமன் போர்ட் ஆஃப் டிரெக்டர்ஸ் அண்ட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு எதில் வந்து சொன்னாங்க அப்படின்னா ஜெர்மனி கிறிஸ்டியன் டெமோக்ராட்ஸ் அண்ட் சோஷியல் Democrats அப்படின்றது ஒரு ஆர்கனைசேஷன் அக்ரீட் ஆன் ஜெண்டர் கோட் கோட்டா quota வந்து அக்ரி பண்ணி ஆன் சூப்பர்வைசரி போர்டு சூப்பர்வைசரி போர்டு கண்டெக்ட் பண்ணி அதில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க டு கிவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நான் எக்ஸிக்யூட்டிவ் டிரெக்டர்ஸ் பை டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் த பிளான்ட் லெஜிஸ்லேஷன் குட் ரெக்வயர்ட் ஃபார்ம்ஸ் தட் டு நாட் மீட் த தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் டு லெவல் தோஸ் சீட்ஸ் வேக்கண்ட் த லேட்டஸ்ட்டு ஜி டுவெண்ட்டி ஓஇசிடி பிரின்சிபல் ஜி டுவெண்ட்டி ஓஇசிடினால் என்னென்ன சொல்லிவிட்டு பிரின்சிபல் என்கரேஜ் மெஷர்ஸ் சச்சஸ் வாலண்ட்ரி டார்கெட் டிஸ்க் டிஸ்க்ளோஷர் ரெக்வயர்மெண்ட் ஸோ வந்து வேக்கண்ட் சீட்ஸ் வந்துட்டு மீட் பண்ணணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் டூ லீவ் தோஸ் சீட்ஸ் வேக்கண்ட் நம்ம வந்து கொடுத்துடணும் விமன்க்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க வாலண்டரியாக வந்து இதை ஒரு டார்கெட்டாக வச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஜி டுவெண்ட்டியும் ஓஇசிடியும் வந்து என்கரேஜ் பண்ணியிருக்கு நெக்ஸ்ட்டு ப்ராட் ரூம் கோட்டாஸ் அண்ட் ப்ரைவேட் இன் இன்சென்டிவ்ஸ் தட் என்ஹான்ஸ் ஜென்டர் டைவர்சிட்டி ஆன் போர்ட் அண்ட் இன் சீனியர் மேனேஜ்மெண்ட் ஸோ ஜெண்டர் டைவர்சிட்டி வந்து இருக்கக்கூடாது லைக் எல் போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்துட்டு நம்ம ப்ரையாரிட்டி வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விமன் டேரக்டர் இருக்கணும் ரெக்யர்மெண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் விமன் போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸில் ஒரு விமன் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க டேரக்டர் ஆன் த போர்ட் ஃபார் லிஸ்டட் கம்பெனிஸ் அண்ட் பப்ளிக் கம்பெனிஸ் க்ளோபலி தெர் இஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் ரியலைசேஷன் அண்ட்

இந்த கார்ப்ரேட் கவர்னன்ஸ் மூலயமா நம்ம எக்கனாமிக் க்ரோத் வந்து கொண்டு வரணும் ஃபார் இன் அ குளோபல் லெவல் இன் அ குளோபல் அண்ட் ஹைலி இன்டர் கனெக்டட் வேர்ல்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது குளோபல் லெவலில் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அண்ட் ஃபினான்ஸ் வேர் மனி அண்ட் கார்ப்ரேட் கார்பரேஷன் கன்சிஸ்டன்ஸ்லி க்ராஸ் பார்டர்ஸ் ஸோ ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கார்பரேட் கார்பரேஷனும் ரொம்ப முக்கியம் அந்த கார்ப்ரேட் கவர்னன்ஸை தான் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியம் இன் பிஸ்னஸ் க்ரியேட்டிங் ட்ரஸ்ட் இன் சம்திங் தட் வி நீட் டு டூ டுகெதர் ஸோ நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதில் ட்ரஸ்ட் வந்து இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா கார்ப்பரேட் கவர்னன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரஸ்ட்டு மேக் பண்ணுறாங்க அமோங் தி பப்ளிக் அண்ட் தி பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் அமாங் தி கண்ட்ரிஸ் ஆர்கனைசேஷன் ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரியும் ட்ரஸ்ட் வந்து இருக்குது ட்ரான்ஸ்பரன்சி இருக்குது அக்கௌண்டபிலிட்டி இருக்குது ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா ட்ரஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ தான் நம்மளால் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும் ஸோ ஆல் டுகெதர் எல்லா வேர்ல்டு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனும் சேர்ந்து வேர்ல்டு எக்கானமி வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றது தான் இந்த பெஞ்ச் மார்க்கிங்லேருந்து இருந்து நம்ம கற்றுக்குறோம் ஸோ ஒரு ஒரு கண்ட்ரியோட விஷயத்தையும் நம்ம ப்ராசஸையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஆன் த ஹோலாக இந்த பெஞ்ச் மார்க்கிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் அப்போ இருந்தால் தான் ஒரு கண்ட்ரி கூட இன்னொரு கண்ட்ரி நம்ம கம்பேர் பண்ணி இன்னும் வந்து வேர்ல்டு எக்கானமியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றது நம்ம இந்த லெசன்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ நான் ரொம்ப பொறுமையாக வந்து ஏன் டீச் பண்ணுறேன் அப்படின்னா இது நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு புரியல அப்படின்னா திரும்பியும் வந்து நீங்கள் இந்த ஆடியோ வந்து கேளுங்க ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி ஸோ ஒரு வாட்டி கேட்டாலாம் புரியாது லைக் கொஞ்சம் வேகாக தான் இருக்கும் நான் முன்னாடியே சொல்லிடுறேன் அதனால தான் இது கொஞ்சம் இன்னமும் வந்து சின்ன ஒரு ரெண்டு பேஜ் தான் பட் டுவெண்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு ஸோ எதுக்காக இப்படி போயிட்டுருக்கம்னா நான் ரொம்பவே பொறுமையாக அது நடத்திட்டு இருக்கேன் ஸோ அது ஸோ தட் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா திரும்பியும் கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நீங்கள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் த வீடியோ வித் வர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் தேங்க் யூ காய்ஸ் ஹாவ் ஹாப்பி டே